வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒன்று பார்க்க போகிறேங்க. நடுத்தர வர்க்கத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவரது வாழ்விலும் இருக்கும் இதய வழிகளின் உயிருள்ள வரிகள். ஒரு குட்டி கவிதைங்க. சின்ன சின்ன கவிதைகள் அப்பப்போ எழுதுவங்க, அது யாருக்கும் தெரியாது. அது சரியாக இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த உணவின் புரிதல் மூலமாக உங்களுக்கு இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதுக்கு வந்து புரிந்த பொய் புரியாத உண்மை. இதனோட தலைப்புங்க புரிந்த பொய் புரியாத உண்மை. கைவிடி இதயம் வழியில் துடித்து வாழ்ந்த நாட்கள் யாருக்கு தெரியும்? கைவிடி இதயம் வழியில் துடித்து வாழ்ந்த நாட்கள் யாருக்கு தெரியும்? கண்ணீர் துளியுடன் குருதி கலந்து கடந்த இரவுகள் யாருக்கு தெரியும்? கண்ணீர் துளியுடன் குருதி கலந்து கடந்த இரவுகள் யாருக்கு தெரியும்? கோடி குண்டூசி குத்திய வழிபோல் அடைந்த அவமானம் யாருக்கு தெரியும்? கோடி குண்டூசி குத்திய வழிபோல் அடைந்த அவமானம் யாருக்கு தெரியும்? எள்ளி நகையாடி எச்சில் இலைபோல் எடுத்தெறிந்த தருணம் யாருக்கு தெரியும்? எள்ளி நகையாடி எச்சில் இலைபோல் எடுத்தெறிந்த தருணம் யாருக்கு தெரியும்? அகமும் புறமும் ஆணியடித்து இறந்த ஆசைகள் யாருக்கு தெரியும்? அகமும் புறமும் ஆணியடித்து இறந்த ஆசைகள் யாருக்கு தெரியும்? இரவும் பகலும் இடிப்பட்ட நெஞ்சில் கை கழுவிய கனவுகள் யாருக்கு தெரியும்? இரவும் பகலும் இடிப்பட்ட நெஞ்சில் கை கழுவிய கனவுகள் யாருக்கு தெரியும்? புலம்பலை அடக்கி புரியலை தவிர்த்து புன்னகை புரிந்து வாழ்ந்தது மட்டும் உலகம் அறியும். புலம்பலை அடக்கி புரியலை தவிர்த்து புன்னகை புரிந்து வாழ்ந்தது மட்டும் உலகம் அறியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க. நிறையா அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு நிறைய கனவுகள் இருக்கும். அதெல்லாம் சில நேரத்தில் அவமானப்பட்டு ரொம்ப கொடூரமானதாக இருக்குங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். நான் எழுதிய சில கவிதையில் இதுவும் ஒன்றுங்க. உங்களுக்கு இது மேலும் 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 நான் இதை கொடுக்கணும்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.